ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் 90களின் காலகட்டங்களை மிக சிறந்த முன்னணி நடிகராக இருந்தவர் தான் நவரசநாயகன் கார்த்திக். இவர் அந்த காலகட்டங்களில் நடித்த எல்லா திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் தமிழ் சினிமாவில் 1981 அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். இவர் நடித்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி பல மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டது. இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவர் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் கார்த்திக் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் அவரை பற்றின சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல செஞ்ச வேலைகள் தான் இவரோட பட வாய்ப்புகள் குறையறக்கான காரணமா அமைச்சிச்சுனே சொல்லலாம். அதாவது, நவரசநாயகன் கார்த்திக் ஒரு காலகட்டங்களில் மிக சிறந்த முன்னணி நடிகரா பலம் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வர்றதை வழக்கமா வச்சுக்கிட்டாரு. எல்லா ஷூட்டிங்குமே லேட்டா தான் வருவாராம். ஒரு நாள் ஒரு திரைப்படத்துக்காக ஊட்டியில ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ ஊட்டியில ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா செட்டையும் பண்ணி வச்சுட்டு கார்த்திக் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கார்த்திகோட அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ கார்த்திக் சார் கிளம்பிட்டாரு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. கடைசியா ரொம்ப நேரம் கழிச்சு கார்த்திக் வராத காரணத்தினால கார்த்திக் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சமாளிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் கடுப்பான டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருனா, கார்த்திக் எங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, கார்த்திக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஊட்டிக்கே இன்னும் கிளம்பலை, அவர் சென்னையில் தான் ஹோட்டலில் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே டைரக்டர் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த படத்துக்கு இனிமேல் கார்த்திக்கை நடிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா எல்லா தயாரிப்பாளர்களும் கார்த்திக் வழக்கமாக இந்த வேலையை வச்சுக்கிட்டதுனால தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வர்றதுனால இனிமேல் கார்த்திக்கு எந்த விதமான திரைப்படங்களும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கார்த்திக் செஞ்ச இந்த வேலையா காரணமா பல தயாரிப்பாளர்கள் யாருமே கார்த்திகை வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு முன் வரலன்னு தான் சொல்ல முடியும். தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. 2000 அப்புறமா இவர் படத்தில் நடிக்கிறத சுத்தமா விட்டுட்டாருன்னு சொல்ல முடியும். சிறு சிறு படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல மட்டும்தான் நடிச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறமா இவர் அரசியல ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதரா மாற ஆரம்பிச்சாரு. பல அரசியல் கட்சிகளுக்கு இவர் பிரச்சார மேடைகள்ல கலந்துகிட்டாருன்னே சொல்லலாம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலையும் ஒரு உறுப்பினரா இருந்தாரு. 2009 அகில இந்திய நாடாளும் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுலயும் போட்டியிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 2011 சட்டசபை தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கார்த்திக்கு சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கார்த்திக் அவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் சீட்டு கேட்டதுனால ஜெயலலிதா கார்த்திக்கும் சீட்டு கொடுக்க மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்பட்ட கார்த்திக் இப்போ திரைப்படங்களில் நடிக்காம தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கோட தனிப்பட்ட விஷயங்கள்லையும் நிறைய சோகமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அக்கா தங்கை ரெண்டு பேரை தான் இவர் திருமணம் செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி கார்த்திக்கோட மகன் கௌதம் கார்த்திகும் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரை தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரால் ஒரு புகழ்பெற்ற நடிகராக வலம் வர முடியலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் நடித்த இருட்டு அறையில் முரட்டு குத்து ரொம்ப பிரபலமான ஒரு படமாக இருந்தது. ஆனால் இவருக்கு சரியான புகழ் அடுத்து வரலன்னு தான் சொல்ல முடியும். இப்போ கௌதம் கார்த்திக்கும் தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புகள் குறைஞ்சு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் குடும்பங்களே தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சமீபத்தில் பிரபலமான தெலுங்கு நடிகை அருணா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்த்திக் கூட நடிக்கும்போது கார்த்திக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லி ஆதரவு வச்சுருந்தாங்க. அதாவது, கார்த்திக் நடித்த முதல் திரைப்படமான அலைகள் ஓய்வதில்லை தமிழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த தமிழ் திரைப்படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த தெலுங்கு ரீமேக் திரைப்படத்தில் கார்த்திக் தான் நடிச்சாரு. அவங்களுக்கு ஜோடியா தான் தெலுங்கு ஹீரோயினான அருணாவும் நடிச்சாங்க. அப்போ இந்த திரைப்படம் கன்னியாகுமரியில ஒரு இடத்துல ஷூட் பண்ணப்பட்டது. இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஷூட் பண்ணாங்களாம். பாரதி ராஜா இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு நாள் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று அமைக்கப்பட்டது. அதாவது, விடிய காலையில் சூரியன் உதிக்கும் போது நடிகை வந்து அந்த சூரிய உதயத்தப்ப ஆசனம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அப்போ அந்த சீனை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சூரிய உதயத்தின் போது அந்த காட்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த காட்சியை மட்டும் 4 படமாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பாறை மேலே கார்த்திக்கும் நடிகை அருணாவும் அமர்ந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். நடிகை அருணா ஓர மடியில் கார்த்திக் படுத்திருப்பாரு. அப்போ ஒரு பெரிய அலை வர்ற மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்கும். அப்போ அலைகள் வந்து அந்த பாறை மேல அடிச்சுட்டு இருக்கும். அப்போ அதுக்கு மத்தியில தான் கார்த்திக்கும் அருணா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காட்சி படமாக்கப்பட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அலை வந்து கார்த்திகையும் அருணாவையும் பாறையிலிருந்து கீழே தள்ளி கடலுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் படக்குழுவினர் போராடி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அருணா மேல வந்திருக்காங்க. கார்த்திக் அருணா ரெண்டு பேத்தையுமே அலைகள் வந்து பாறைகளுக்கு இடுக்கல அடிச்சு ஒதுக்கி இருக்கு. அதன் பேரில் கார்த்திக்கும் அருணாவும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதில் கார்த்திக்கு ரொம்பவே காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அந்த திரைப்படத்தை எடுத்தோம் அப்படின்னு அருணா சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க கொடுத்த இந்த பேட்டி வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.